வெல்கம் டு கிக் திக் ஃபுட்பால். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரேசில் விசஸ் பெரு கோப்பா அமெரிக்காவோட செமிஃபைனல் மேட்சோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒலிம்பிக் ஸ்டேடியமில் தான் நடந்திருக்கு. பிரேசில் பெரு ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலான டீம் தான். இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே மூணு கார்னர் அடிச்சிருக்காங்க. பெரு வந்து மூணு ஆஃப் சைட் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபவுல்ஸ் வேறு பண்ணியிருக்காங்க பெரு. பிரேசிலும் நிறையா ஃபவுல்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரேசில் 12 ஃபவுல் பண்ணியிருக்காங்க, பெரு 16 ஃபவுல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் மாறினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 35வது நிமிஷத்தில் பிரேசிலில் சேர்ந்த லுக்கஸ் பெக்யூட்டா ஒரு கோல் போட்டார். அதில் தான் மேட்சே மாறிச்சு. பெருவும் நிறையா ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஒன்று கூட அவங்க கோலாக கன்வெர்ட் பண்ண முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க பெரு தோத்துட்டோமேன்ட்டு. ஆனாலும் அவங்களுக்கு தேர்டு பிளேஸில் இன்னமும் இடம் இருக்குது. கோப்பா அமெரிக்காவில் வந்து பிரேசில் ஃபைனல் போயிட்டாங்க. தேர்டு பிளேஸில் வந்து பெரு இருக்காங்க. அதில் ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு தேர்டு பிரைஸ் கிடைக்கும். இதில் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நிறையா ஃபவுல்ஸ் பண்ணாங்க பெரு. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியலன்னே நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்குறீங்க அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு பெரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.